இந்தோனேசியாவின் ருவாங் தீவில் வெடித்து சிதறும் எரிமலை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்தோனேசியாவில் உள்ள ருவாங் தீவில் எரிமலை வெடித்து சிதறியதால் அங்குள்ள மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த எரிமலை நேற்று இரவில் இருந்து 3 முறைக்கு மேல் வெடித்துள்ள நிலையில் அதிலிருந்து எரிமலை குழம்புகள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றன. பல நாட்களாக சாம்பலை வெளியேற்றி வந்த நிலையில் தற்போது வெடித்து சிதறியுள்ளது. எரிமலை குழம்பின் வெளியேற்றம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து 2வது உயர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுனாமி எச்சரிக்கையும் வெளியிடப்பட்டது. சமீப காலங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களை தொடர்ந்து ருவாங் எரிமலையில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. உலக விமான நிலையத்தில் துப்பாக்கி சூடு. சந்தேக நபருக்கு எப்படி ஆயுதம் கிடைத்தது என்பதை போலீஸ் ஆராய்கிறது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் துப்பாக்கி சூட்டு தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபருக்கு எதிராக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அப்பாடவன் எங்கிருந்து அல்லது எவ்வாறு துப்பாக்கியை வாங்கினான் என்பது குறித்தும் ஆராயப்படுகிறது. அச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 15 பேரின் வாக்குமூலங்களை போலீஸ் பதிவு செய்துள்ளது. அதில் சம்பந்தப்பட்ட ஆடவனின் மனைவி, காயமடையாத மெய்க்காவலர் ஆகியோரும் அடங்குவார்கள் என சிலங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து உசேன் ஒமார்கான் தெரிவித்தார். அதே சமயம் 32 தோட்டாக்களும் ஆஸ்திரிய கிளாக் 19 ரக துப்பாக்கியும் எப்படி கிடைத்தது என்பது தொடர்பான தகவல்களை சந்தேக நபரிடமிருந்து தமது தரப்பு சேகரித்து வருவதாக ஒமார்கான் சொன்னார். அவ்வாடவனுக்கு எதிராக கொலை முயற்சி மற்றும் சுடும் ஆயுத சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்ட ஏதுவாக அந்நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மலாக்கா மர்லிமாவின் 500 கிலோகிராம் எடையுள்ள முதலை பிடிப்பட்டது. மர்லிமாவ் கம்போங் பந்தாயில் உள்ள ஜலாங் பந்தாய் சிரிங்கின் 500 கிலோ எடையுள்ள முதலை பிடிப்பட்டது. 5 மீட்டர் நீளம் கொண்ட அந்த முதலை காணப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து இன்று நண்பகல் மணி 12 அளவில் மெர்லிமாவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த நடவடிக்கை பிரிவின் தலைவர் முகமது சூஃபியான் அபுபாக்கர் தலைமையில் 7 கொண்ட குழுவினர் ஜலான் பந்தாய் சீரிங்கிற்கு விரைந்தனர். அங்கு சென்றடைந்த 10 நிமிடங்களுக்குள் அவர்கள் அந்த முதலையை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அந்த வட்டாரத்தைச் சேர்ந்த உள்ளூர் மீனவர்களின் உதவியோடு உப்பு நீரில் வாழக்கூடிய அந்த முதலையை 1 மணி நேரத்திற்குள் அவர்கள் வெற்றிகரமாக பிடித்தனர். அந்த முதலை மாநில மற்றும் தேசிய பூங்கா துறையிடம் ஒப்படைக்கப்படும் என தீயணைப்பு நிலையத்தின் பேச்சாளர் தெரிவித்தார். வடக்கு புபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாஸ் கட்சி போட்டியிடுகிறதா? பிஎஸ்எம் கட்சியும் களத்தில் இறங்குமா? அனல் பறக்கப் போகும் கொளக்குபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பரிகட்டா நேஷனல் சார்பில் பாஸ் கட்சி போட்டியிடலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடப்பு உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் துவான் அஜி முகமது அசனிதான் பின் அருண் போட்டியிடலாம் என்று பரபரப்பாக பேசப்படுகிறது. பக்கத்தான் ஹராப்பான் சார்பில் ஜாசைக்கா போட்டியிடுகிறது. வேட்பாளர் யார் என்பது இன்னும் கேள்விக்குறியாக உள்ளது. பரிகட்டா நேஷனல் இம்முறை பலம் வாய்ந்த வேட்பாளரை களத்தில் இறக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பிஎஸ்எம் கட்சி தனது வேட்பாளரை நிறுத்துமா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிய வரலாம். பிஎஸ்எம் கட்சியின் துணைத் தலைவர் அருட்செல்வம் கொளக்குபுபாரு சட்டமன்ற தொகுதியில் காலடி எடுத்து வைக்கும்போது இதற்கு பதில் தெரியலாம். சிலாங்கூர் கோலாலம்பூர் இந்திய வர்த்தக சங்க தேர்தலில் அனைத்து பதவிகளுக்கும் நிவாஸ் ராகவன், பிகேகேகே ராஜசேகரன் அணி நேரடி போட்டி. மலேசியாவில் 95 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலங்கூர் கோலாலம்பூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் அனைத்து பதவிகளுக்கும் இம்முறை கடுமையான போட்டி நிலவுகிறது. நடப்பு தலைவர் நிவாஸ் ராகவனை எதிர்த்து நடப்பு துணைத் தலைவர் பிகேகேகே ராஜசேகரன் போட்டியிடுகிறார். நிவாஸ் ராகவன் அணி சார்பில் துணைத் தலைவர் பதவிக்கு குமரகுரு போட்டியிடும் வேளையில் ராஜசேகரன் அணி சார்பில் பிரபாகரன் போட்டியிடுகிறார். உதவி தலைவர் பதவிக்கு நிவாஸ் அணி சார்பில் டத்தோ சந்திரசேகரனும் ராஜசேகரன் அணி சார்பில் பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். பொருளாளர் பதவிக்கு நிவாஸ் ராகவன் அணி சார்பில் டத்தின் மகேஸ்வரியும் ராஜசேகரன் அணி சார்பில் செல்வராஜும் போட்டியிடுகிறார்கள். டத்தின் மகேஸ்வரி நடப்பு பொருளாளர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தப்படும் சிலங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ராய்டு அறிவிப்பு. பத்தாங்காளி லீகா மாசில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 குடும்பங்களுக்கு உணவுக் குடைகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. உளுசிலங்கூர் கவுன்சிலர் ராஜேஷ் ராவ் மற்றும் பத்தாங்காளி சிலம்பக் கழகத்தின் ஏற்பாட்டில் நடந்த இந்த நிகழ்வில் சிலங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராய்டு, உளுசிலங்கூர் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சத்யபிரகாஷ் நடராஜன் ஆகிய இருவரும் கலந்து சிறப்பித்தனர். சிலங்கூர் மாநில இந்தியர்களுக்கு மாநில அரசு வழங்கும் உதவி திட்டங்கள் குறித்து ஆட்சிக்குழு உறுப்பினர் ராய்டு முழு விளக்கம் அளித்தார்.
இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் தங்களது குறைகளையும் முன்வைத்ததோடு பிரச்சனைகளுக்கான தீர்வு முறைகளும் ஆலோசனைகளும் பாப்பா ராயுடுவும் சத்யபிரகாசும் வழங்கினர். மேலும் வரும் 22ஆம் தேதி தொடர்ந்து 5 நாட்களுக்கு பத்தாங்காலியில் மக்களின் குறைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தப்படும் என்று பாப்பா ராயுடு மேலும் தெரிவித்தார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.